எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா சௌக்கியமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் காய்ஸ். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் கூட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும், 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெரிய சைஸில் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் முழு பூண்டு நல்லா முழுசாக எடுத்துக்கோங்க, ஸ்கின் அவுட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா பூண்டு தான் இதுக்கு மெயின் டிஷ்ஷு, சாரி மெயின் இது. அப்புறம் மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் எடுத்துக்கிருக்கேன், அதாவது வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் நல்லா பெரிய சைஸில் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு, அது எப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு கத்திரிக்காய் கூட்டுக்கு மசாலாலாம் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி வச்சுருக்கேன். காரம் வந்து மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு பொறுத்தது, நீங்கள் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி வச்சுருக்கேன், கருவேப்பிலை 2 துண்டு, பீல் பண்ண வெங்காயம் 2 மீடியம் சைஸு, புளி வந்து நல்ல ஒரு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதும், ஜாஸ்தி வேண்டாம். அக்கா நான் வந்து பூச்சி கீச்சு ஏதாவது இருக்கதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு நாலா கட் பண்ணிட்டு அது நடுவில் வந்து பச்சை மிளகாய் வச்சுட்டேன். இப்படி நீங்களும் அப்படியே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா அப்பப்போ அடிக்கடிக்கு திருப்பி விட்டுக்கோங்க. நீங்க வேணும்னா இப்படி கூட வச்சு வறுத்துக்கலாம், இல்லைன்னாக்கா நீங்க குக்கர்ல கூட கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு நீங்க ஃபுல்லா கத்திரிக்காவை போட்டு மூடி போட்டு நீங்க மெதுவா ஸ்லோ ஃப்ளேம்ல வந்து நீங்க வறுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கூட பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு இப்படியே பண்ணிக்கினேன்னாக்கா பூண்டும் வெங்காயமும் இந்த மாதிரி தாங்க வச்சு வறுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி கூட நல்லா இப்படி வதக்கிட்டு இருக்கேன், நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஒரு வாஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் பண்ணல, ஸ்கின் எல்லாம் நடக்கல. ஆக்சுவலி இப்படி தான் நம்ம பண்ணணும், ஏன்னா இதுதான் டேஸ்டே வந்துட்டு. ஸோ நான் வந்து வெங்காயத்தையும் பூண்டு அப்புறம் தக்காளி வந்து மிக்சியில் போட்டுக்க போகிறேன், வெறும் வெங்காயம் வந்து பூண்டு வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்க போகிறேன் நான். அப்புறம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு அளவுக்காக தான் வந்துட்டு ஸ்கின், அதாவது நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, ரொம்ப தீஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா மேலாக எடுங்க, போதும், ரொம்ப எடுத்துடாதீங்க, ஏன்னா அதுதான் டேஸ்ட்டே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அந்த கடாயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நீங்கள் வந்துட்டு நான் நார்மல் எண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்துட்டு கடலக்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நம்ம சாம்பார் கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து 2 கரண்டி அளவு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஏன்னா இதுக்கு எண்ணெய் தான் நிறைய தேவைப்படும். ஸோ நான் வந்துட்டு இப்போ சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு, நான் வந்துட்டு கடுகு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு, அது கொஞ்சம் வெடிக்கட்டும். அது வெடித்த உடனே நம்ம வந்து சீரகம் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம்.
அக்கா, நம்ம வறுத்து வச்ச தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் வந்துட்டு நான் வந்து மிக்சியில போட்டுக்க போறேன். சும்மா தரத்தரையா அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டுக்கினேன். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு துண்டளவு புளி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளியும் வந்துட்டு நான் இப்போவே சேர்த்துக்க போகிறேன் மிக்சியில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு நல்லா தரத்தரையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் இதுலேயே சேர்த்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு நல்லா தரத்தரையா அரைச்சிக்கினேன். இந்த அளவுக்கு இருந்தா போதும், ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க, டேஸ்ட்லெஸ் ஆயிடும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அந்த கத்திரிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சோங்களா, அதெல்லாம் வந்துட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கிட்டே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி போச்சு. நான் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்கு. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஆக்சுவலி இன்னைக்கு தக்காளி ரொம்ப ஆட் பண்ணல. நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணுவீங்க இல்லையா சின்ன சின்னதாக வெட்டிட்டு, அப்போ வந்துட்டு ஒரு தக்காளி கூட சின்ன சின்னதாக வெட்டிட்டு நீங்கள் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு பண்ணல. ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வெட்டிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. சப்பாத்தி கூட, தோசை கூட, கூட சாதம் கூட நீங்க நல்லா சூடு சூடா சாதம் வடிச்சிட்டு அது கூட நீங்க சாப்பிட்டு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். இது மெயின் வந்து இந்த டிஷ் எதுக்காக பண்ணுவாங்கன்னா சப்பாத்தி கூட தாங்க பண்ணுவாங்க, ஏன்னா சப்பாத்தி கூட அவ்வளோ காம்பினேஷனா இருக்கும். நானும் வந்து இன்னைக்கு சப்பாத்தி தாங்க பண்ண போறேன். நான் இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு மூடி போட்டு போறேன். நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் மேல தேங்கி வரட்டும், அது வரைக்கும் நான் மூடி போட்டு ஸ்லோல வச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சோ இது அவ்வளவுதான். இப்ப வந்துட்டு நான் வந்து இதுல கொத்தமல்லி சேர்த்துக்க போறேன். சோ இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதாங்க. இதை வந்துட்டு சூடு சூடு சாப்பாடு கூட, சாதத்து வெள்ளை சாதத்தை கூட, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பொதுவாகவே உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி ஹெல்தி டிஷ்ஷஸ் தான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன், சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ பொதுவாகவே கத்திரிக்காய்னா சில குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக, இது என்னன்னே தெரியாமல் சூப்பராக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் மம்மி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கூட சொல்லி கேட்குவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. செய்யுதன் டட்டா பர். சூப்பரான சுவையான கத்திரிக்காய் கூட்டு சப்பாத்தியும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்படி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க வந்துட்டு கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா கத்திரிக்காய் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா
நீங்க தோசை கூட சூடு சூடு சாப்பாடு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். சோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ சோ மச். எல்லாரும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிட்டு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். சூப்பரா இருக்கு. சோ நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். சோ see you, டாடா, bye bye.